திரையுலகில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் பானுப்ரியா. இவர் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் போன்ற பல மொழிகளிலும் நடித்து பல ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். இவ்வாறு பல படங்களிலும் பிஸியாக நடித்து வந்த பானுப்ரியா கடந்த 1998 ஆதர்ஷ் கௌஷல் என்பவரை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் இணைந்தார். இவர்களுக்கு அபிநயா என்கிற மகள் ஒருவரும் உள்ளார். பானுப்ரியா தமிழில் கடைசியாக பாண்டியராஜ் இயக்கிய கடைக்குட்டி சிங்கம் மற்றும் அசோக் செல்வன் நடித்த சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற படங்களில் தான் நடித்திருந்தார். அதன் பின் பட வாய்ப்புகள் எதுவுமின்றி தவித்து வருகின்றார். இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனக்கு நினைவாற்றல் குறைந்து விட்டதாக கூறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். அதில் அவர் கூறுகையில், எனது கணவர் 2 முன்பு இறந்த பின்னர் எனக்கு நினைவாற்றல் மிகவும் குறைந்து விட்டது. எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. மனமும் வெறுமையாகிவிட்டது. ஷூட்டிங்கில் டைலாக்கை மறந்து போன சம்பவங்களும் நடந்துள்ளன. கடந்த 2 தான் இப்படி நடக்கிறது என மிகவும் உருக்கமாக கூறினார். அது மட்டுமல்லாது தன்னை பற்றி பரவிய வதந்திகள் குறித்து அவர் கூறுகையில், நான் என் கணவனை விவாகரத்து செய்து விட்டதாக செய்திகள் பலவும் பரவின. ஆனால் அது எதுவும் உண்மையில்லை. தற்போது என் கணவர் உயிருடன் இல்லாததால் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பவில்லை. 3 முன் எனது உடல்நிலை குறித்தும் ஒரு சில வதந்திகள் பரவின. அப்போது நடிகை ராதிகா பதறி அடித்து வந்து என்னிடம் நலம் விசாரித்தார் எனவும் பானுப்ரியா அப்பேட்டியில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் 80s நடிகர் நடிகைகளின் ரியூனியன் நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்கிற கேள்விக்கு பதிலளிக்கையில், தனக்கு யாரும் அழைப்பு விடுக்கவில்லை என கூறியிருக்கின்றார் பானுப்ரியா. மேலும் தற்போது முழு நேரம் வீட்டிலே இருப்பதாகவும், புத்தகம் படிப்பது, பாடல்களை கேட்பது, வீட்டு வேலைகளை செய்வது என தன்னை எப்போதுமே பிஸியாக வைத்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். அதே போல் அவரது ஒரே மகளான அபிநயா தற்போது லண்டனில் பட்டப்படிப்பு படித்து வருவதாகவும் பானுப்ரியா அந்த பேட்டியில் ஓபனாக கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக வலம் வந்த பானுப்ரியா தற்போது நினைவாற்றல் குறைந்து விட்டதாக கூறியதை கேட்டு ரசிகர்கள் பலரும் மனமுடைந்துள்ளனர்.